ஒரு இம்பார்ட்டன்டான क्वेश्चन என்னன்னா எப்படி வந்து நம்ம முன்னாடி படிச்ச மூணு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனை வந்து இந்த சாப்டர்ல இருக்கிற வேர்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு அப்ளை பண்றது சோ நான் எந்த ஈக்குவேஷன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன் 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அது என்னன்னு ஞாபகம் இருக்கா s is equal to ut plus half at square v is equal to u plus at and 2as is equal to v square minus u square ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஹைட்ல இருந்து கீழ விழும்போது அந்த s அதாவது அது கவர் பண்ற டிஸ்டன்ஸ் வந்து அந்த ஹைட் h க்கு ஈக்குவலா இருக்கும் அதே மாதிரி அது அண்டர்கோ பண்ற ஆக்ஸலரேஷன் வந்து யூசுவலி நம்ம அர்த்தோட ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டியா தான் இருக்கும் சோ நம்ம லெட்டர் ஸ்மால் a வந்து ஸ்மால் g ஆல ரிப்ளேஸ் பண்ணிடலாம் அதாவது ரஃப்லி 9.8 m/s2 ங்கற ஆக்ஸலரேஷனால நம்ம அந்த a ஐ ரிப்ளேஸ் பண்ணலாம் அதே மாதிரி எந்த ஹைட்ல இருந்து ஆப்ஜெக்ட் விழுதோ அந்த height h ஆல நம்ம வந்து அந்த s அப்படிங்கற லெட்டரை ரிப்ளேஸ் பண்ணிடலாம் இந்த equations of motionல ஓகேயா இப்படி நம்ம சுலபமா word problems solve பண்ணலாம் some examples பார்க்கலாம் வாங்க Okay, first in class, so நம்ம ஒரு question எடுத்துக்கறோம் இந்த question இருக்கிற informationலாம் first எழுதிடலாம் அதுக்கு அப்புறம் எப்படி crack பண்றதுன்னு பார்க்கலாம் question என்னன்னா an object is thrown vertically upwards அதாவது நேரா மேல ஒரு ஆப்ஜெக்ட்ட தூக்கி போடுறோமா It rises to a height of 10 meter ன்னு கொடுத்திருக்காங்க சோ ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் கையில இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம மேல டைரக்ட்டா மேல தூக்கி போடுறோம் அது எவ்வளவு ஹைட் கவர் பண்ணுது 10 மீட்டர் அதான் இந்த டிஸ்டன்ஸ் ஓகே அப்புறம் வந்து நம்ம தூக்கி போடும்போது நம்ம இனிஷியலா ஏதோ velocity கொடுக்கிறோம் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அத வந்து u அப்படினு காமிக்கலாம் அது என்ன velocity நமக்கு தெரியாது ஆனா ஏதோ ஒரு velocity m/s தான் மெஷர் பண்ணுவோம் எப்பவுமே கடைசியா அது ஃபைனல் velocity ஆனா என்னது ஒரு ஆப்ஜெக்ட் மேல தூக்கி போடுறோம்னே மேல போய் நிக்கும் ஒரு செகண்ட் நின்னுட்டு அதுக்கு அப்புறம் தான் கீழ விழும் திருப்பி அதோட ஃபைனல் velocity எப்பவுமே வந்து 0 m/s தான் நீங்க நேரா மேல ஏதாவது ஆப்ஜெக்ட் தூக்கி போட்டீங்கன்னா அது ஹைட் எவ்வளவு கவர் பண்ணிருக்கோ அதான் வந்து அது கவர் பண்ற டிஸ்டன்ஸ்னு நம்ம சொல்லலாம் அது sங்கற லெட்டர்ல குறிப்போம் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ல கூட அப்படி தான் குறிப்போம் சோ அது s எவ்வளவு 10 மீட்டர் இது நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் So first நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா the velocity with which the object was thrown upwards அதாவது எந்த velocity வச்சு நம்ம ஆப்ஜெக்ட்ட மேல தூக்கி போட்டோம் அந்த initial velocity u என்னதுன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க சோ நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கலாம் ஒரு செகண்ட் எந்த equations of motions நம்ம யூஸ் பண்ணி இத solve பண்ண முடியும் அப்படினு மூணு equations of motion இருக்கு பசங்களா அது எப்பவுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் உங்க மைண்ட்ல ஒன்னு வந்து s is equal to ut plus half at square இன்னொன்னு வந்து v is equal to u plus at மூணாவது வந்து 2as is equal to v square minus u square. So, நம்மளுக்கு எந்த equation யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு என்ன வேணும் அது தகுந்த மாதிரி ஒன்னு சூஸ் பண்ணணும் இங்க பாருங்களேன் நம்மளுக்கு வந்து ஆக்சலரேஷன் தெரியுமா இந்த क्वेश्चनல a தெரியுமா actually தெரியும் ஆக்சலரேஷன் வந்து actually acceleration due to gravity of the earth தான் ஏன் ஏன்னா ஆப்ஜெக்ட் நம்ம மேல தூக்கி போடுறோம் சோ கிளியர்லி ஏதோ ஒரு ஆக்சலரேஷன் இந்த ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆயிட்டு இருக்குன்னா அது வந்து அர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸால உண்டாகிற ஆக்சலரேஷன் தான் அதனாலதான் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம தூக்கி போடுற வெலாசிட்டில இருந்து அதோட வெலாசிட்டி கம்மி ஆயிட்டே வருது 0 வரைக்கும் அந்த வெலாசிட்டி கம்மி ஆகி அப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும் திரும்பி கீழே விழும் ஏன் கீழே விழும் ஏன்னா எர்த் வந்து கண்டினியூஸா அதை வந்து 9.8 m/s square acceleration ஓட கீழ புல் பண்ணிட்டு இருக்கு ஓகே சோ acceleration due to gravity தான் இந்த क्वेश्चनல ஆக்ட் ஆகற acceleration அந்த ஆப்ஜெக்ட் மேல போயும்போது அந்த acceleration வந்து நெகட்டிவ் ஏன் நெகட்டிவ் ஏனா எர்த் வந்து கீழ அத புல் பண்ணிட்டு இருக்கு ஆனா ஆப்ஜெக்ட் மேல டிராவல் ஆயிட்டு இருக்கு சோ acceleration actually வந்து opposite direction to the velocity ல ஆக்ட் ஆயிட்டு இருக்கு velocity மேல இருக்கும்போது கூட acceleration downwardsா இருக்கு சோ நம்ம -9.8 m/s2 ன acceleration எழுதலாம் small g ல குறிக்கலாம் ஓகே சோ இந்த எல்லா இன்ஃபர்மேஷன் தெரியுது நம்ம u கண்டுபிடிக்கணும் அப்படினா எந்த ஈக்குவேஷன் பெஸ்டா யூஸ் பண்ணலாம் கிளியர்லி third equation பெஸ்டா யூஸ் பண்ணலாம் ஏனா நமக்கு a தெரியும் s தெரியும் and v யும் தெரியும் only u மட்டும் தான் unknown ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம் சோ 2as equal to v square minus u square இத யூஸ் பண்ண போறோம் 2a க்கு பதிலா நம்ம 2 g ன்னு போடலாம் 2 9.8 m/s2 s வந்து 10 மீட்டர் ன்னு தெரியும் ஓகே m/s2 equals to right hand side ல v வந்து 0 ன்னு தெரியும் 0² வந்து 0 தான் minus u² u தான் நமக்கு என்னன்னு தெரியாது சோ இந்த பர்టిక్యులர் அல்ஜிப்ராயிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்ம u² என்னன்னு கண்டுபிடிக்கலாம் பசங்களா ஒரே ஒரு தப்பு பண்ணிருக்கேன் என்னது 9.8 க்கு பின்னாடி மைனஸ் எழுதணும் அது மறந்துட்டேன் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல சோ இதான் நம்மளோட ஃபைனல் ஈக்குவேஷன் இத வச்சு நம்ம u² என்னன்னு கண்டுபிடிக்கலாம் வாங்க So inime na panna poradhula just max da nalla governinga simple steps da left hand side la minus irukku right hand side la minus irukku minus renduthiyum actually cancel pannidala minus 1 ala rendu side la divide panni appo enak left hand side la enna kadikudhu 2 × 10 20 multiplied by 9.8 meter square per second square da units left hand side la. In the right hand side la u square dhaan baakki irukku. U square na anadhu initial velocity square. Velocity oda unit anadhu meter per second. So clearly vandhu velocity square panena enakku vandhu meter square per second square dhaan kadaikum units right hand side liyum. Indha rendu units same units dhaan pasangala adhiyum na vandhu rendu side liyum divide panni cancel pannidala. So left hand side la enakku enna kadaikudhu 9.8 × 20 adhu enna nu pathina value 196 equal to u square nu kadaikudhu. Appadina u enadhu algebra square root of 196. Okay, idoda value enna pathina exactly 14 enna units gudariya naaya meter per second ena velocity da u initial velocity adu enadhu 14 meter per second paarengala information vachi easy ah equations of motion use panni kandupidichaachu. Okay, second part la enna kekranga time taken by the object to reach the highest point enna nu kekranga adhaadu object mela thooki podumbodhu evlo time agudhu adu beginning point la iருந்து end point varaiku reach agiradhukku appdin kekranga 10 meter travel pandradhukku evlo time agudhu nu kekranga. So t கண்டுபிடிக்கணும் பசங்களா. ஆனா நம்ம கிட்ட என்னென்ன information இருக்கு பார்க்கலாம். u இருக்கு, s இருக்கு, v இருக்கு, a ம் இருக்கு. ஈஸியா நம்ம எந்த equation தெரியுமா யூஸ் பண்ணலாம்? இந்த equation. ஏன்னா v வந்து final velocity 0 meter per second நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. u வந்து 14 meter per second இப்பதான் கண்டுபிடிச்சோம். a வந்து என்னது acceleration due to gravity. ஆனா அது எந்த டைரக்ஷன்ல இருக்கு? கீழ் டைரக்ஷன்ல இருக்கு. ஆப்ஜெக்ட் எந்த டைரக்ஷன்ல டிராவல் ஆகுது? மேல் டைரக்ஷன்ல. சோ a வந்து -9.8 meter per second square. ஓகே, அதான் acceleration due to gravity of the earth. t கண்டுபிடிக்கணும் நம்ம என்னன்னு, ரைட்? சோ இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னா simply number 14 equals to 9.8 t அப்படினு போட்டு 14 divided by 9.8 seconds தான் t ஓட units அதான் நம்ம time அப்படினு கண்டுபிடிச்சிரலாம். இது என்னது simple calculation போட்டு பாத்தறோம். So 14 divided by 9.8 seconds வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 1.428 seconds roughly 1.43 னு எழுதலாம். ரெண்டு டெசிமல் பிளேஸ் கேட்டாங்கனா மிஸ். இதான் டைம் டேக்கன் பை தி ஆப்ஜெக்ட் டு ரீச் தி ஹையஸ்ட் பாயிண்ட். சோ இதான் நம்ம செகண்ட் பார்ட்டோட ஆன்சர். ஓகே, சோ இந்த மூணு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து மேஜிக் மாதிரி. இத டிரைவ் பண்ற மறந்துட்டீங்கனா அது தனி வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருக்கேன். அந்த வீடியோஸ்ல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி இந்த மூணு ஈக்குவேஷனையும் நம்ம ரீச் பண்றதுன்னு. இந்த கிராவிடேஷன் சாப்டர்ல யூசுவலி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எர்த் மேல இருந்து விழுந்ததுனா அது வந்து g அப்படிங்கற ஆக்ஸலரேஷன் டியூ டு gravity தான் நார்மலி ஃபேஸ் பண்ணும். அதனால a வந்து நம்ம g னு எழுதிக்கலாம். அதனால இனிஷியல் velocity 0 ஃபைனல் velocity 0 நமக்கு தெரிஞ்சதுனா நம்ம பாக்கி எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம் எல்லா வேர்ட் ப்ராப்ளம்லயும். ஓகே பசங்களா, சோ உங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கறேன். அது வரைக்கும் நீங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல சேருங்க. SUVY சயின்ஸ் கிளாसेसல இன்ட்ரஸ்ட் இருந்தா ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க அண்ட் சயின்ஸை ஜாலியா படிங்க. பை பை.